195 உலக நாடுகளின் பெயர் மற்றும் எழுத்துக்கள் உச்சரிப்பு. சாதனையை நிகழ்த்திய 6 வயது சிறுவன். கோவையைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் 195 உலக நாடுகளின் பெயர் மற்றும் அந்நாடுகளின் எழுத்துக்களை வேகமாக உச்சரித்து சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். கோவை உருமாண்டபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மற்றும் ரம்யா தம்பதியின் இளைய மகன் லோகித். 1ஆம் வகுப்பு பயிலும் லோகித் பள்ளியில் சேர்ந்த நாள் முதலிலேயே படிப்பில் அதிக ஆர்வமுடன் இருந்துள்ளார். வழக்கமாக ஆங்கிலத்தில் தடுமாறும் குழந்தைகள் அதிகம் இருக்கும் நிலையில் சிறுவன் லோகித் வகுப்பறையில் ஆசிரியர்கள் கற்பிக்கும் பாடங்களை நினைவில் வைத்து எளிதாக அசாத்தியமாக ஒப்பித்து அசத்தி காட்டியுள்ளார். இதனை கவனித்த பெற்றோர்கள் பொது அறிவை மேம்படுத்தும் வகையில் கூடுதலான தகவல்களை கற்றுத்தர ஆரம்பித்தனர். குறிப்பாக உலகில் உள்ள நாடுகளின் பெயர்களை கற்றுத்தந்த அவர்கள் அதற்கான ஆங்கில எழுத்துக்களையும் சொல்லித்தந்தனர். இதனையடுத்து உலகில் உள்ள 195 நாடுகளின் பெயர்கள் மற்றும் அந்நாடுகளின் எழுத்துக்களை உச்சரித்து அசத்தி காட்டினர். சிறுவனின் இந்த சாதனை இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகரித்து சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கியது. தன் நினைவாற்றலால் ஆங்கில உச்சரிப்பில் அசத்தும் சிறுவனை பலரும் வெகுவாக பாராட்டினர். என் பையன் வந்து கிரீன்ஃபீல் விசிஎஸ்எம் ஹையர் செகண்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். வயசு 6 ஆச்சு. அவன் வந்து படிப்பில் கொஞ்சம் டேலண்ட்டாக இருந்தனால அவங்க சார் வந்து இந்த மாதிரி ஏதோ ரெக்கார்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நாங்களும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி சார் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணார். நாங்களும் சப்போர்ட்டிவாக இருந்தோம். அவனுக்கு சப்போர்ட்டிவாக வந்து 2 நேரமும் அவங்க சப்போர்ட்டாக இருந்து படிக்க வச்சு ரெக்கார்ட் பண்ண வச்சோம். என் பேர் தர்மதேவ், மிஸ்டர் தேவ்ஸ் இன்டர்நேஷ்னல் அகாடமியோட ஃபவுண்டர். பையன் பேர் லோகித் எஸ். அப்பா பேர் ஸ்ரீனிவாசன், அம்மா ரம்யா. பையன் வந்து என்னோட கிளாஸுக்காக வந்தப்போ நம்மகிட்ட வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் மாதிரி எடுப்போம். அதில் பையன் வந்தப்போ வந்து அகாடமிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு வந்தாங்க. ஸோ ஒரு 1 மந்த் கழித்து பையனை நல்லா அப்சர்வ் பண்ணுறப்போ அவனுக்கிட்ட இருந்த ஒரு ஸ்பெல்லிங் ஸ்கில்ஸ் இருந்தது. அதாவது எந்த ஒரு ஸ்பெல்லிங் சொன்னாலும் உடனே அதை மனசுக்குள்ளே ஏற்றிட்டு அதை அப்படியே எழுதுவார். ஸோ இந்த ஸ்கில்லை வந்து ஒரு டேலண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ பேசிக்காக வந்து இது வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறப்போ எனக்கு இவனை கண்ட்ரி ஸ்பெல்லிங் சொல்ல வச்சு அதை வேர்ல்டு ரெக்கார்டு அட்டம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக வரணும், அதனால் வந்து இந்த பையனுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பேரண்ட்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இவருடைய ரெக்கார்டை கேரண்டி பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அது இப்போது 195 கண்ட்ரீஸ் வந்து யூஎன் கண்ட்ரீஸுடைய நேம்ஸ் பர்டிகுலர் டைமிங்கில் வந்து அவர் ஸ்பெல்லிங்ஸை ரீகால் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவர் எடுத்துக்கிற டைம் வந்து ஆவரேஜ் ஆஃப் 18 மினிட்ஸ் எடுத்திருக்காரு. 195 கண்ட்ரீஸ் டோட்டலாக சொன்னது 217, பட் ஒன்லி யூஎன் கண்ட்ரீஸ் ஆர் ரெக்கக்னைஸ் அப்படிங்கிறனால 195 கண்ட்ரீஸ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ஸ்பெல்லிங்ஸ் இது வரைக்கும் யாருமே ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் இதோடைய ரெக்கார்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்டெம்ப்ட் எடுத்திருக்கேன். அது இவர் பையனும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நியர்லி லாஸ்ட் டிசம்பர் லீவ்லேருந்து சம்மர் விண்டர் வெக்கேஷன்லேருந்து இந்த சம்மர் வெக்கேஷன் வரைக்கும் நியர்லி 6 மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. டியூரிங் த ஹாலிடே டைம்ஸ் நியர்லி 5 to 6 hours அவர் ட்ரைனிங் எடுத்துப்பார். டியூரிங் த ஸ்கூல் டேஸ் வந்து அவருடைய ஹோம்ஒர்க்ஸ் போக ஒரு 1 hour கான்ட்ரிபியூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஓகே, பையன் வந்து கிரீன்ஃபீல்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறாரு. 1st standard to 2nd standard இவர் ரெக்கார்ட் பண்ணுறப்போ இவர் 1st standard, இப்போ வந்து 2nd standard போகிறாரு. Schools have to encourage children for more into their skill development. Thank you.